நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது ஒவ்வொரு மெத்தடுக்கும் கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்டை பேங்க் கிளாஸோட ஒவ்வொரு மெத்தடுக்கும் பாஸ் பண்ணியிருக்கோம். அதை நிறுத்த போகிறோம். அதை நிறுத்திட்டு இந்த கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டை எடுத்து பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மேலே வச்சிருப்போம். கரெக்டாக அதான் உங்ககிட்ட சொன்னது. ஒவ்வொரு தடையும் ஒருத்தர் மொபைல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார், எஸ்எம்எஸ்க்கு கேட்குறாரு, மொபைல் கொடுக்குறோம். சென்டிங் எஸ்எம்எஸ்ங்கிற ஆக்டிவிட்டிக்கு மொபைலுங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். அப்புறமா ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவுட் கோயிங் கால் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு மொபைலுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன், ப்ரௌசிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு என்னோட மொபைலுங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். நாலாவது தடவை அவர் வரும்போது மொத்தமாக அவர் ஹேண்டுங்கிற ஆப்ஜெக்டில், அவரோட கைங்கிற ஆப்ஜெக்ட் மேலே என்னோட மொபைலுங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு கடைசியாக எந்த ஆப்ஜெக்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே வேலையை தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ பேங்க்குங்கிற கிளாஸ் வந்து முதல்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டை கேட்குது, ஆப்ஜெக்டை கையில் கொடுத்தேன். அடுத்தது கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்டை கையில் கேட்குது, ஆப்ஜெக்டை கையில் கொடுத்தேன். அடுத்தது டிரான்சாக்ஷனுங்கிறதுக்கு ஆப்ஜெக்டை கையில் கேட்குது, ஆப்ஜெக்டை கையில் கொடுக்குறோம். அடுத்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ்ங்கிறதுக்கும் ஆப்ஜெக்டை கையில் கேட்குது, ஆப்ஜெக்ட் ஐயோ அப்போ இதுக்கப்புறம் எத்தனை மெத்தட் வரும்போது ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது ஒரு ரிடண்டன்ட் டாஸ்காக இருக்கு. அப்படிங்கிறதுனால பேங்க் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மேலே என்னோட கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டை கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு முதல்ல கஸ்டமர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேங்க் கிளாஸ்க்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும், பேங்க் ஈக்குவல்ஸ் டு நியூ பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போய் இங்கே வச்சிடறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் திடீர்னு இங்கே ஒரு கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கிறீங்க, இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இதுதான் சிஸ்டம் சொல்ல போகிற மெசேஜ், அது டெக்னிக்கலாக ஏதோ ஒரு வடிவத்தில் சொல்ல போகிறாங்க. த கன்ஸ்ட்ரக்டர் பேங்க் ஆஃப் கஸ்டமர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு ஒரு 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 பேரா ஒரு நமக்கு வந்து ஒரு பாப்அப் காட்டுறாங்க. த கன்ஸ்ட்ரக்டர் பேங்க் ஆஃப் கஸ்டமர் இஸ் அன்டிஃபைன்ட். கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற வார்த்தை நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியல, அதை கோல்டில் வச்சுருவோம். கீழே உள்ள டூ குவிக் ஃபிக்ஸஸ் அவைலபிள் அப்படின்னு ரெண்டு ஃபிக்ஸ் காட்டுறாங்க. ஒன்று ரிமூவ் ஆர்குமெண்ட் டு மேட்ச் பேங்க். இப்போ ரிமூவ் ஆர்குமெண்ட்னு கொடுத்தா இப்படி வந்துடுது, ஆனால் இது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணல. வர்ற பாப்பில் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர், ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு எனக்கு தெரியும், அப்படியே இருக்கு. கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் பேங்க் ஆஃப் கஸ்டமருங்கிறத கிளிக் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுறேன். பேங்க் கிளாஸில் பப்ளிக் பேங்க் ப்ராக்கெட்டில் கஸ்டமர்னு ஒரு ஏரியா கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஏரியா என்னன்னு தெரியல, ஆனால் பார்த்தா இதை பார்த்து என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இது என்ன நேம், கிளாஸ் நேம். இதை பார்க்கும்போது என்னோட அப்சர்வேஷனை நான் நோட் பண்ணி வைக்கிறேன். பார்க்கறதுக்கு இட் ஹாஸ் த சேம் நேம் ஆஸ் ஆஃப் மை கிளாஸ் நேம். இது என்னோட முதல் அப்சர்வேஷன், சரியா? இது என்னோட ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இதுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் எதுவும் இருக்கா? இல்லை, இட் ஹேஸ் நோ ரிட்டர்ன் டேட்டா டைப். ப்ராக்கெட்லாம் போட்ட உடனே பார்க்கறதுக்கு மெத்தடு மாதிரி இருக்கு, ஆனால் மெத்தடாக இருந்தால் கண்டிப்பாக ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கணும். எந்த ரிட்டர்ன் டேட்டா டைப்போ இல்லைன்னா வாய்டுங்கிறதாவது இருக்கணும். அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று வாய்டுன்னு இருக்கணும், இல்லைன்னா இன் ஃப்ளோ டபுள் கேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கணும். ஆனால் ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் இல்லை பார்க்குறதுக்கு, ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் இல்லை, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்குது. மெத்தட் எதுவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கக்கூடாது. அப்போ கிளாஸ் நேமோடு இருக்குது, ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை. சரி, ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை, இது என்ன பண்ணுதுங்கிறத பார்க்குறதுக்கு சும்மா உள்ள ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். சரியா கொடுத்து ஹாய் செக் மீ வேர் ஐ ஆம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இங்கே ஏதோ ஒரு எரர் காட்டுது, இதை இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லைங்கிறதுனால அதை கமெண்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு இந்த கஸ்டமர் கிளாஸில் இருந்து இந்த கஸ்டமருங்கிறத கொடுத்தோடனே அங்கே ஏதோ ஒரு ஏரியா க்ரியேட் ஆகிருக்கா, அந்த ஏரியா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சும்மா புரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி எடுக்கேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸை இந்த கஸ்டமர் கிளாஸை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹாய் செக் மீ வேர் ஐ ஆம் அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் நான் ஏதோ ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன்.
பேங்க் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், அது நடந்திருக்கு. சரியா? பொதுவாக ஒரு மெத்தடை கால் பண்ணணும்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம்னு போட்டு கால் பண்ணணும். ஆனால் நான் இந்த ஏரியாவை கால் பண்ணவே இல்லை. அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பேங்க் பேங்க்கை கொடுத்து நியூ பேங்க்னு போட்டு பிராக்கெட்ல கஸ்டமருக்கு கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா கால் ஆயிருக்கு. கரெக்டா? நான் கால் பண்ணலை. அப்போ என்னோட மூணாவது அப்சர்வேஷன், is called automatically when the object is created. இது என்னோட மூணாவது அப்சர்வேஷன். when the object is created அப்படிங்கிற பாயிண்ட, when the a class will be created when only when at least one object is created அப்படினு சொல்லலாம். குறைஞ்சது ஒரு ஆப்ஜெக்ட் ஆது கிரியேட் ஆனாதான் கிளாஸ் ஒன்னே உருவாகும். அப்படி இல்லைனா கிளாஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற லைனை, இந்த லைனை, இட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த கிளாஸ் இஸ் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? இந்த லைனுக்கு பதிலா, இதுக்கு பதிலா ஆப்ஜெக்ட் இஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட்னு சொல்லலாம், வென் த கிளாஸ் இஸ் இனிஷியலைஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா கிளாஸ் எப்போ இனிஷியலைஸ் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது தான். இப்போ இந்த மூணு என்னோட அப்சர்வேஷன். அதுக்கு கிளாஸ் நேம் எதுவும் இல்லை, அதுக்கு கிளாஸ் நேம் மாதிரி இருக்கு, ரிட்டன் டேட்டா டைப் எதுவும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிருக்கு. கரெக்டா? ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிருக்கு. இப்போ இது உள்ள கஸ்டமர் டாட் அப்படின்னு வச்சா இது எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, பேலன்ஸ் எடுத்துக்க முடியுது, கஸ்டமர் பேலன்ஸுங்கிறத எடுத்துக்க முடியுது. இப்போ நான் இந்த இடத்துல இன்ட் பேலன்ஸ் இல்லை இன்ட் பேல் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துறேன். இந்த பேல்னு நான் கொடுத்தத, சரியா, இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு சிஸ்டம் இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு ஆப்ஜெக்டே இல்லாமல் சிஸ் அவுட் பேலன்ஸ் இஸ் பேலன்ஸ் இஸ் பேல்னு காட்டுதா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே எதை காட்டுது? கஸ்டமர் டீட்டெயில்ஸில் கஸ்டமர் ஏன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி இதை எடுத்து விட்டுட்டு பார்க்குறேன். சரியா? இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய் செக் மீ வேற ஐங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது, பேலன்ஸ் இஸ் 10,000 பிரிண்ட் ஆகுது. ஆனால் நான் இங்கே அதுக்கு இந்த இடத்துல பேராமீட்டரே பாஸ் பண்ணலை. அப்போ இந்த ஏரியா இருக்கா? இந்த ஏரியாவை வச்சு நான் மொத்த இந்த பேங்க் கிளாஸ்ல உள்ள எந்தெந்த மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடுக்கு தேவையான எல்லா இன்புட்டையும் இந்த ஏரியாவில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெத்தடுக்கு தேவையான எந்தெந்த மெத்தடுக்கெல்லாம் வேல்யூ வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்போ மொத்த கிளாஸ்ல உள்ள எல்லா மெத்தடுக்கும் இந்த பர்டிகுலர் ஏரியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மொத்த கிளாஸ் உருவாகிறதுக்கு, இந்த மொத்த கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா தான் பேஸாக இருக்கும். அப்போது திஸ் ஏரியா இஸ் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி நான் சொல்லலாமா? அப்போது இந்த ஏரியா தான் என்னோட மொத்த கிளாஸில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு உருவாக்குது. இந்த ஏரியாவுக்கு என்னால் கிளாஸ்னு பெயர் வைக்க முடியல, ஏன்னா கிளாஸ் மாதிரி இருக்குது ஆனால் கிளாஸ் இல்லை. சரி, மெத்தட்னு இதை சொல்லலாம் அப்படின்னா மெத்தட் மாதிரி இருக்குது ஆனால் ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை. அப்போ இதை கிளாஸ்னு சொல்ல முடியல, மெத்தட்னு சொல்ல முடியல. ஆனால் இதுதான் என்னோட மொத்த கிளாஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னு தெரிஞ்சு, இதுக்கு ஒரு பேராமீட்டர் அனுப்பியிருக்குமா? கஸ்டமர்னு ஒரு ஆப்ஜெக்ட் தரேன், அப்போ இது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்.
கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கிரியேட்டட். அப்போ இந்த இந்த மொத்தத்துக்கும் நான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? நீங்க எந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்டருக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இந்த ரூல் எல்லாம் இருக்கும். புரியுதா கன்ஸ்ட்ரக்டர் என்னங்கிறது? புரியுதா? அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பாராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த கிளாஸ் இஸ் இனிஷியலைஸ்ட், ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகும், ஆனால் அது விசிபிளாக இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே பேங்க், இப்போ நான் இந்த இடத்துல பேங்க் பேங்க்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ இந்த இடத்துல கஸ்டமர், இங்கே நான் கஸ்டமர் கஸ்டமர் ஈக்குவல்ஸ் டு நியூ கஸ்டமர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, வென்எவர் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் த கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கிரியேட்டட். ஆனால் விசிபிளாக இருக்காது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் விசிபிளாக இருக்காது. அப்படி வேணும்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் விசிபிளாக பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் நேம் தானே பப்ளிக் கஸ்டமர், கரெக்டா? ரிட்டர்ன் டேட்டா டைப் கிடையாது, ஆனால் மெத்தட் மாதிரி இருக்கணும். இப்படி கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல சிஸ்டம் I am the default constructor of customer class. அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதா? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே இந்த ஏரியா கால் ஆயிடும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன் தான் பிரிண்ட் ஆகும், அதுதான் பார்ப்போமா? அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே நடக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன் அப்படின்னா I am the default constructor of customer class. அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் விசிபிளா இருக்காது, பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் விசிபிளா கொடுத்து தான் ஆகும். ஏன்னா அது நம்ம தான் பாராமீட்டர் என்னங்கிறத பார்த்தோம். அப்ப ஏன் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு டாபிக்கு போறாங்க அப்படிங்கிறது புரியுதா? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குதுன்னா நீங்க ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்கேயே செஞ்சுக்கலாம். பாராமீட்டர்லாம் அனுப்பினா அனுப்பி ஒரு தடவை அனுப்பி செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த மெத்தட் வேணுமோ அவரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கப்புறம் இப்படி நம்ம தனித்தனியாக ஆப்ஜெக்ட் அனுப்பணுங்கிற தேவையில்லை. முதல்ல தனித்தனியாக வேரியபிள் அனுப்பணுங்கிற தேவையில்லைங்கிறது முந்தின ப்ரோக்ராமில் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு தனித்தனியாக ஆப்ஜெக்ட் அனுப்ப வேண்டாம், அனுப்ப வேண்டிய தேவையில்லைங்கிறத இப்போ பார்ப்போம். இது புரியுதா? அப்போ இதுக்கு ஏன் கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் வைக்கிறாங்க? அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா நான் என்னென்னலாம் சொல்லணும்? By default, constructors will be created when the object is created, but it will not be visible. அப்படிங்கிறது புரியுதா? நீங்க அதை ஓவர்ரைட் பண்ணும்போது, நீங்க வந்து இப்போ பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்க, இதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பேங்க் பேங்க் ஈக்குவல்ஸ் டு நியூ பேங்க்னு கிரியேட் பண்ணினீங்கன்னா, நீங்க பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் பேங்க் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா இப்போ கட்டாயம் விசிபிளாக காட்டும், கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒன்று விசிபிளாக காட்டும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை விசிபிளாக காட்டும். நீங்கள் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணாத வரைக்கும் அது விசிபிளாக இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கரெக்டாக காட்டும். இந்த பேங்க் பேங்க்குங்கிறது இந்த இதை ரெஃபர் பண்ணும், ஏன்னா இது பாராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணலை. அதே இது இங்கே பேங்க் பேங்க் நியூ பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிற பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை நான் எனக்கு வசதியாக இருக்கணும், இந்த ப்ரோ என்னோட ப்ரோக்ராமுக்கு வசதிங்கிறதுனால ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணேன், ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணதுனால இங்கே ஆப்ஜெக்ட் வந்து